ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரமணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் சமாரம்பாம் நாத்தயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் சுவாமி நம்பிள்ளை விஷயமான வார்த்தாமாலை வைபவங்களை அனுபவித்து வருகிறோம் முன்னூற்றி தொன்னூற்று மூன்றாம் வார்த்தை அவதாரம் இருக்கும்படி என் என்று நம்பிள்ளையை முதலிகள் கேட்க மெய்வெழுத்து நாக்குவற்றி இருக்கும் என்ன அதன் என்ன அதிகாரி பெறாமையாலே மெய்வெளித்திருக்கும் பெற்றால் பிரயோஜனாந்தபரராகையாலே மயிர்பட்ட சோரென்று நாக்குவற்றிருக்கும் என்று அருளி செய்தார் இந்த வார்த்தையின் பொருளாவது சூழ்ந்தடியார் வேண்டினக்கால் என்ற வாசுரத்தின் ஒரு அர்த்தம் இவ்வார்த்தையிலே விவரிக்கப்படுகிறது ச மகாத்மா சூர்லபா அந்த மகாத்மா மிகவும் கிடைத்தற்கரியவன் மாம்துவேத ந கர்ச்சனகா என்று கீதையிலே போல் என்னை உள்ளே என்னை உள்ளபடி ஒருவனும் அறிவதில்லை என்று சொல்வதாலே கண்ணனை ஒருவனும் உள்ளபடி அறியாமையாலே ஞானியாகிற அந்த உணவை கண்ணன் பெறாததாலே உண்ணாதவன் போலே அவதார எம்பெருமான் உடம்பு வெளுத்திருப்பான் கிடக்கும் கிடைக்கும் ஓரிரு அதிகாரிகளும் ஐஸ்வர்ய கைவங் கல் கைவல்யங்களாகிற மற்ற பலன்களை விரும்புகிறவர்களாகையாலே மயிர்பட்ட சோற்றை உண்டவனைப் போலே நாக்குவற்றி இருப்பான் என்று பொருள் இவ்விடத்திலே மயிர்பட்ட சோறு என்பது ஒருவனுக்கு புஜிக்க போதுவான சக்தி இல்லாமல் இருக்க இக்காலத்திலே மருந்தை ஊசி கொண்டு உள்ளே ஏற்றுவதைப் போல கொதிக்க வைத்த உணவை நெய்யோடே சேர்த்து ஒருவனுடைய அந்த நோயாளியினுடைய சரீரத்திலே தடவி வைப்பார்கள் மயிர்கால்கள் வழியாக அந்த உணவின் செத்து உள்ளே செல்லும் அதையே மயிர்பட்ட சோற்றை உண்டவனைப் போலே நாக்குவற்றி இருப்பான் என்று அருள்கிறார் அடுத்தபடியாக முன்னூற்றி தொன்னூற்றி ஏழாம் வார்த்தை நம்பிள்ளை ஸ்ரீபாதத்திலே சேவித்திருப்பார் இரண்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அந்யோன்யம் பிறங்கி ஒருவரையொருவர் மடிப்பிடித்து கொண்டு செல்ல அதுக்கு அடியன் என்று பிள்ளை கேட்டருள ஆச்சான் பிள்ளை இத்தனை நாளாக சேவித்து நின்றது தேங்கின அர்த்தம் இதுவென்று காட்ட வந்தார்கள் என்ன மேல் பிள்ளை அருளிச் செய்தபடி பொல்லாங்கு கோமுத்தவன்பாடே போகாதே நம்பாடே வந்தார்கள் என்று அருளினார் இவ்வார்த்தையின் பொருளாவது சுவாமி நம்பிள்ளையினுடைய சிஷ்யர்கள் இருவர் ஒருவோடோரொருவர் சண்டையிட்டு கொண்டு நம்பிள்ளையிடம் பரிகாரம் கேட்க சென்றார்கள் அதை கேட்ட நம்பிள்ளை இவர்கள் ஏன் இப்படி சண்டை செய்கிறார்கள் என்று கேட்டருள அதற்கு அங்கிருந்த சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை இத்தனை நாள் சுவாமி திருவடிகளை ஆசிரியத்திருந்ததில் தங்களிடம் சாரமாக படிந்த அர்த்தம் இதுதான் என்று காட்ட வந்தார்கள் என்று பரிகாசமாக உரைத்து அவர்களை சிக்ஷித்தார் அப்போது நம்பிள்ளை அருளி செய்தது சண்டைக்கு பரிகாரம் தேடுவதற்கு நியாயாதிபதியிடம் போக வேண்டியிருக்க நம் நம்மிடம் வந்தது பொல்லாங்கன்றோ என்று இவ்வார்த்தையின் மூலமாக வைஷ்ணவர்கள் ஆச்சாரியின் திருமுன்பே இப்படி சண்டையிட்டு கொண்டு செய்வது சரியன்று என்று அறிகிறோம் தொடர்ந்து சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய வைபவத்தை அனுபவித்து நம்பிள்ளையினுடைய வைபவத்தை மேலே அனுபவிப்போம் சுவாமி பிள்ளை ஆவணி மாதத்து ரோஹிணி நட்சத்திரத்திலே பூர்வசிக சந்ததியிலே சேங்கனூர் என்கிற திவ்ய தேசத்திலே திருபவதரித்தார் இவர் தம்மால் உலகுக்கு விளைந்த மகா உபகாரம் அபரிமிதலாதலால் அதை பற்றி சிறிதி யோசிப்போமாக ஆழ்வார்களின் அருளிச் செயல்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த வியாக்கியானமும் ஸ்ரீராமாயணத்தில் பல பல ஸ்லோகங்களுக்கு இன்ஸ்வையே வடிவெடுத்த வியாக்கியானமும் ஸ்திரோத் ஸ்தோத்திர ரத்னாதி வியாக்கியானங்களும் இவர் அருளி செய்தவை இவற்றிலே அவருடைய அபரிமிதமான பாண்டித்யத்தையும் மேதா பிரதிபா விலாசத்தையும் நன்கு புலப்படுத்தும் வண்ணம் உள்ளன சுவாமி வடக்கு திருவிதிப்பிள்ளையோடைய இவரும் நம்பிள்ளை நடத்திய காலக்ஷேபம் கேட்டவர்கள் நம்பிள்ளையினுடைய திருவடிகளை ஆசிரித்தவர்கள் நம்பிள்ளை சகல சாஸ்திரங்களையும் வரியடைவே அதிகரித்து அந்த பாண்டித்யம் முழுவதையும் அருளிச்சியர்களில் பொருளுதை பொருள் உதை உரைப்பதிலேயே உபயோகப்படுத்தினார் என்பதை நாம் முன்னமே அனுபவித்தோம் அப்படியே சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையும் சகல சாஸ்திரங்களிலும் வித்வத்தாகி அந்த தம்முடைய வித்வத்தை கொண்டு வியாக்கியானங்கள் அருளி செய்வதில் தமக்கு நிகரில்லாதவராய் எழுந்தருளியிருந்தார் மதாந்திரஸ்தர்களில் பட்டபாஸ்கரரும் வித்யாரண்யரும் வேத வாக்கியங்களை விபுலமாக எழுதி புகழ்பெற்றார்களே ஆனாலும் அந்த பாஷ்யங்களானவை பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானங்களின் முன்னிலையில் பகல் விளக்கும் இருக்கும் அந்த வேத பாஷ்யங்கள் சுமை சுமையாக இருந்தாலும் இதைத்தான் இது சொல்லுகிறது என்று ஒருவருக்கும் அறியப் போகாது மூலத்தில் ரசம் இருந்தாலன்றோ பாஷ்யத்தில் ரசம் காண முடியும் காடு பரந்த கர்மகாண்டங்கள் கர்ம நிஷ்ணாதர்களாயிருப்பவர்களுக்கு உபயோகமற்றவையாய் உள்ளன பகவத்குண பிரசம்சையை என்பது ஓரிடத்திலும் அனுமாத்திரமும் காண முடியாது பகவத்குண ரசிகர்களுக்கு அவை கொண்டு பயனொன்றும் இல்லை அப்படி இன்றைக்க திராவிட வேத பாஷ்யக்காரரான பெரியவாச்சான் பிள்ளையின் ஸ்ரீசூக்தி ஒன்னொன்றும் பகவத்குணானுபவ தல்லாது மூக்ஷுக்களுக்கு போதுபோக்கறியாதுக்களுக்கு பகவத் விஷயத்தில் சேராமல் பாஹிய விஷயங்களை பற்றி பேசினாலும் கூட பெரியவாச்சான் பிள்ளையின் வியாக்கியானம் மிக மிக அதிசயிக்கத்தக்கதாயிருக்கும் மேலே நாளைய பதிவிலே சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வைபவத்தை தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக